வெல்கம் டு மரி ஃபைனல் எக்ஸாம் இது வந்து ஈரான் நாட்டு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் பதினேழாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் தந்தைக்கும் மகனுக்கும் உறவு சரியில்லைன்னா அதை மகனுடைய வாழ்க்கை என்ன மோசமாக இருக்குங்கிறத அந்த படம் சொல்லுது உங்களுக்கு பொதுவாக வந்துட்டு மாணவர் பருவத்திலேயும் இளமை பருவத்திலையும் அந்த காலகட்டத்தில் ஏற்படுற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா அமையும்னு சொல்லி உன்ன உறுதியாக சொல்லலாம் இப்படி வந்து இந்த படத்தில் வர அந்த சையத் கேரக்டர் வந்து அந்த பையன் கேரக்டர் மகனுடைய கேரக்டர் வந்துட்டு கே தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கு வந்துட்டு அவன் அவனுடைய எதிர்காலையை வளர்க்க நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அது சையத் வந்து அப்பா வந்துட்டு எதிரியாவே பாதிக்கிறான் அப்பா வந்து ஒரு டீச்சராக இருக்காரு அதே ஸ்கூலில் தான் வந்துட்டு அவன் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் ஒரு நாள் அந்த எக்ஸாம் டையத்தில் வந்துட்டு பரிச்சை எழுதாமல் அப்பாவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா இருந்தாலும் இவர் வந்து இல்லீகலாக வந்துட்டு ஆன்சர் பேப்பரெலாம் கொடுத்து எழுத சொல்கிறாரு தெரியாமல் ஆனால் அதையே வந்துட்டு த அவனுடைய ஃப்ரெண்டு வந்து எக்ஸாம் எழுதி மூணு போன பிறகு அவன் பின்னாடி இவ்வளோக்கு போயிடுறான் அந்த அந்தளவுக்கு வந்துட்டு இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய கூட வேலை பார்க்குற வாஜியாட்டை வந்து தன்னுடைய மகனை பற்றி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு எக் ஆக்சுவலாக அவள் அப்பா வந்து ஒரு இதய பலவீனம் உள்ள ஒரு மனுஷன் வேறு இதனால் வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவன் வந்துட்டு ஏதோ ஒரு வேலையை அம்மா ஃப்ரெண்டு சொல்லான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறான் அம்மா வந்து சொல்கிறாங்க அவங்க கூட தான் சேராத இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் படிக்க வைக்கலை நல்லா படி அப்படின்லாம் வந்து அம்மா சொல்கிறாங்க அதை எதுவுமே அவ கேர் பண்ண மாட்றான் அவன் இப்படி வந்து அம்மா வந்து கவலைப்பட்ற நினச்சிட்டு அவன் அவர் வந்துட்டு தன்னுடைய மனைவிக்கிட்ட பயணம் பற்றி எது நீ ஃபீல் பண்ணாத அவனை திருத்திடலாம் அந்த வயசில் தான் இருப்பாங்க இதை கவலைப்படாது சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலாக அவர் கவலைப்பட்டு தான் இருக்கார் தன்னோட மனைவியும் வந்துட்டு கூட சேர்ந்து இவரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும் இல்லையா தன்னுடைய சோகத்தை வந்து தன்னுடைய தன்னோட மனைவிக்கிட்ட வந்துட்டு அவர் வந்து ஆறுதல் படுத்தி பேசுவார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் அது அதாவது மகனை பற்றி அப்பாவும் அம்மாவும் பேசுகிற சீன் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு இப்படி வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து தன் மகனை பற்றி காலப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான் கிளைமாக அதை கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து பழிவு அங்குற மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கையை உங்களுக்கு அது வந்து என்ன தான் வச்சு தான் அதோட கிளைமாக்சை நோக்கி போதுக்கு படம் வந்து ஒரு அருமையான படம் இது ஒரு நல்ல ஒரு தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்க யூடியூப்ல இருக்க அவசியம் பாருங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்